இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டர் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டர் பண்ணதுல இப்போ நம்ம ரெண்டர் லேயர்ல ரெண்டர் செட்டிங்ஸ்ல வந்து நம்ம செட் பண்ணோம் இல்லையா, அதோட அது தெரியணுங்கிறதுக்காக தான் இது இந்த வீடியோ. இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ கலர் பாஸ்ல வந்து நம்ம எடுக்கும்போது கலர் பாஸுக்குள்ள டிஃப்ரெண்ட் பாஸ் இருந்துச்சு. ஆனால் அக்ளூஷன் பாஸும் லைட் அக்ளூஷன் டைட் பாஸும் லைட் பாஸும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி பாஸாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லைட் பாஸை நீங்கள் எடுக்கும்போது என்னாச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு மாஸ்டர் பியூட்டின்னு இருக்கும். நீங்கள் வந்து இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாஸ்டர் பியூட்டின்னு இருக்கிறது எல்லாமே 2-3 மாஸ்டர் பியூட்டி இருக்கும். இப்போ நம்ம லைட் பாஸில் ஒரு மாஸ்டர் பியூட்டி இருக்கும், அக்ளூஷன் பாஸில் ஒரு மாஸ்டர் பியூட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ மாஸ்டர் பியூட்டின்னா நம்ம வந்து கலர் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது, அந்த பாஸோட மெயின் பாஸ் தான் வந்து மாஸ்டர் பியூட்டின்னு ஜென்ரேட் ஆகும். இப்போ நம்ம வந்து மாயாவில் நம்ம என்ன பண்ணோம், பாசஸ் வந்து செட் பண்ணோம். அந்த பாசஸ் செட் பண்ணது பார்த்திங்கன்னா கலர் பாஸ்க்கு மட்டும்தான் செட் பண்ணோம், மற்றதுக்கெலாம் செட் பண்ணல. ஸோ கலர் பாஸில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாஸும் கம்பைன் பண்ணி வரக்கூடிய மாஸ்டர் பியூட்டியில் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட கலர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்குது, ரிஃப்ராக்ஷன் இருக்கும், தென் டிஃப்யூசிவ் இன்டைரக்ட்டு எல்லாமே வந்துச்சு, ஷேடோ எல்லாமே வந்துச்சு. பட் இது போக தனித்தனியாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த நேமில் வரும். ஓகே, மற்றதெல்லாம் எப்படி இருந்துச்சு, மாஸ்டர் பியூட்டின்னு இருந்துச்சு. ஸோ நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணும்போது இதை வந்து கேர்ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 2-3 டூப்ளிகேஷன் வரும். நீங்கள் டிஃப்ரெண்ட் பாஸ் எடுத்துருக்கனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மாஸ்டர் பியூட்டி இருக்கும். அப்போ இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஃபைல் ரீநேம் ஆகும், அதனால் அதை செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து கலர் பாஸில் இது வந்து டெப்த் பாஸ். ஸோ டெப்த் பாஸில் டெப்த் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போ நான் ஆல்ஃபா சேனலில் தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு நிமிஷம் இருங்க, இதோட சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி வேல்யூ காமிக்கிறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 0 தான் இருக்குது, இதெல்லாம் 0 தான் இருக்குது. ஸோ இங்கே மட்டும் பாருங்கள், நான் இங்கிருந்து கொண்டு போகும்போது வேல்யூ வந்து 132 இருக்குது. இப்படியே போக போக பார்த்தீங்கன்னா வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே போகும். தெரியுதா? ஸோ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. இது வந்து டெப்த்து, அதாவது அந்த ஃபீல்டோட டெப்த்து வேல்யூ வந்து பேஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்யூஸ். ஸோ டிஃப்யூஸில் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், காமா 2.2 எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எடுத்தது வந்து ஓப்பன் எக்ஸ்ஆர், அதாவது லீனியர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து காமா கரெக்ட் பண்ணாத இமேஜ். ஸோ நம்ம காமா கரெக்ட் பண்ணோம். காமா வேல்யூ பார்த்திங்கன்னா 2.2 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, டிஃபால்ட்டாக 1 இருக்கும். பட் நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஃபோட்டோஷாப்லேயே கொண்டு போனீங்கன்னா அதை வந்து 2.2க்கு மாற்றணும், அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஓகே, ரெண்டாவது வந்து இன்டைரக்ட். ஓகே, ஸோ இது இன்டைரக்ட் வேல்யூ. ஓகே, ஸோ ஃப்ளாட் கலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ரிஃப்ளெக்ஷன் வேல்யூ மட்டும் இருக்கும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஷேடோ. ஷேடோவில் வந்து என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த ஷேடோவில் வந்து எது வந்து ஒயிட் கலரோ அதுதான் ஷேடோ, பிளாக் கலரில் இருக்கிறது நார்மல். ஓகேவா? நம்ம இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அங்கே கொண்டு போயிட்டு இதை வந்து இன்வெர்ட் பண்ணணும். அதாவது கலரை வந்து இன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ஃபா சேனல் வந்து எல்லாத்துக்குமே தான் அப்ளை ஆகிருக்கு. ஆனால் இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேடோ, ஆனால் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வந்து ஷேடோ இல்லாத பார்ட். அதனால் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை போய் அப்படியே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலர், ஷைனிங்னஸ். ஓகே, ஷைனிங்னஸ் அப்ளை ஆகலை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ரிஃப்ளெக்ஷன்லேருந்து அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் வேல்யூ நம்ம அதிகமாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, லைட் பாஸ். ஓகே, லைட் பாஸில் லைட் வேல்யூ மட்டும்தான் இருக்குது, அதுக்கு மட்டும்தான் ஆல்ஃபா சேனல் வேல்யூ வந்துருக்கு, மற்றதுக்கு எதுவும் வரல. ஓகே, ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ளூஷன் சாஃப்ட்டு. ஓகே, அக்ளூஷன் சாஃப்ட்டில் பேக்ரவுண்ட் எல்லாமே சாஃப்டாகிடுச்சு. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்ளூஷன் டைட். ஓகே, அக்ளூஷன் டைட். ரைட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.